வணக்கம். இன்றைய வீடியோவில் வந்து கட் கொமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கட் கொமாண்ட் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரெண்டு ஃபைல்ஸை வந்து இணைக்கிறதுக்கு, இப்படி கொஞ்சம் ஃபைலை வந்து கையாள்வதற்கு இந்த கட் கொமாண்டை யூஸ் பண்ணுவோம். உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், கேட் கமாண்ட் போட்டு நாங்கள் அந்த கேட் கமாண்ட யூசேஜை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேட் வந்து கன்கேட்டினேட் ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட். அதாவது கமாண்ட் லைனில் வந்து ஃபைல்ஸை வந்து இணைச்சு கன்கேட்டினேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது என்று சொல்லி இந்த சொல்லுது. இங்கே வந்து இந்த கமாண்டில் யூஸ் பண்ணுற சில ஆர்குமெண்ட்ஸும் இதில் காட்டிருக்கணும். நாங்கள் இது ஒவ்வொன்றா ஒன்றா பார்ப்போம். உதாரணமாக இதில் நான் இப்போ என்னுடைய டெஸ்க்டாப் இதுக்கு மேலே போகிறேன். இந்த கமாண்டில் வந்து இப்போ நான் உருவாக்க போகிறது வந்து ஒரு புது ஃபைல் உண்டு. பதவி கெட் அண்ட் கமாண்ட் அடிச்சு ஃபைல் நேமை கொடுக்க போகிறேன். தமிழ் டிஎக்ஸ்டி ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படி நாங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னு சொன்னால், இப்போ இதுக்குள்ள நான் டைப் பண்ணுற எல்லாமே ஃபைலுண்ட உள்ளடக்கமாக வரப்போகுது. March 8 இப்படி அடிச்சுட்டு நான் என்டரை கொடுத்துட்டு இந்த இதை விட்டு வெளியேற வரணும்னு சொன்னால், கண்ட்ரோல் சியை கொடுத்தணும்னு சொன்னால் தான் இந்த ஃபைல் சேவ் ஆகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபைலை பார்க்க போகணும்னு சொன்னால், TXT அடிச்சிங்கன்னா ஹலோ வேர்ல்ட் டுடேஸ் March 8 வருது. உதாரணமாக நான் அந்த என்டரை கொடுக்காம அதில் வச்சு உங்களோட சியை கொடுத்தனா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த கட் கமாண்ட் கொடுத்து கிரேட்டர் தேன் சைன் tamil1.txt அதே மாதிரியே டைப் பண்ணலாம். இப்போ நான் என்டர் இதில் கொடுக்கல, கொடுக்காம கண்ட்ரோல சி கொடுத்து பிரிண்ட் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இது எம்டி ஃபைலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு ஃபைல்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணது, இது அடுத்ததாக க்ரியேட் பண்ணது. பட் நாங்கள் கட் கமாண்டை பற்றி யூஸ் பண்ணி எம்டியாக ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால், க்ரியேட் பண்ணிவிட்டு என்டரை, அதாவது நாங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டரை கொடுத்தோம்னு சொன்னால் அது கண்டென்ட் ஆட் பண்ணப்படும். ஸோ இது ரெண்டும், இந்த ரெண்டு விஷயம். அடுத்தது வந்து ரெண்டு ஃபைல்ஸை இணைக்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே tamil1.txt வந்து எம்டியாக இருக்குது. இதுக்கு திருப்பி ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறாங்க. tamil1.txt வந்து கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறாங்க. டியூஸ்டே கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கட் tamil1.txt பண்ணுங்க டேஸ் டியூஸ்டே ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஃபைல்ஸ் இருந்தால், அது வந்து கிரியேட் பண்ண tamil1.txt tamil.txt வந்து இணைச்சு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ண போகணும். tamil1.txt tamil.txt இந்த ரெண்டு ஃபைலையும் க்ரியேட் பண்ணி இணைச்சு இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். tamil3.txt சொல்லி இப்போ இந்த ஃபைல் கண்டென்ட் நான் வாசிச்சுருந்தேன். tamil3.txt இந்த ரெண்டு ஃபைலண்டையும் இணைச்ச கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு தரும். அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம். இந்த அடுத்ததாக வந்து இந்த tamil3.txt என்ற ஃபைலில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் இந்த ஃபைல் இல்லை, இந்த
கண்டென்ட் எல்லாத்தையுமே ஒரு கேபிட்டல் லெட்டருக்கு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொன்னால் கேப்டன் தமிழ் 3.txt இந்த இதை வந்து நாங்கள் பைப் பண்ண சொல்லுவாங்க கமாண்ட் இதில் யூஸ் பண்ணக்குள்ள இதை கொடுத்து டிஆர்ஏ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் அதாவது ஸ்மால் ஏ டு செட்டில் இருந்து கேபிட்டல் ஏ டு செட் அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆகிற மாதிரி இது இது பைப் லைன் சொல்லுவோம் பைப் சொல்லுவோம் ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.txt இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு இந்த கண்டென்ட் மாதிரி இருக்கு சேம் இதே நீங்கள் கேபிட்டல் ஏ டு செட்லேருந்து ஸ்மால் ஏ டு செட்டுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸுக்கு இருக்கு இப்படியான சில விஷயங்கள் தான் இதில் இந்த பைப் மற்றது இந்த அங்கால வர்ற ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி நாங்கள் பிறகு விரிவான ஒரு காணொலியில் பார்ப்போம் இந்த விளக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி